வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த அமேசான் அஸ் வெல் அஸ் ஃப்ளிப்கார்ட் டீலில் கண்டிப்பாக யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போர் அடிச்சதுன்னு நினச்சிங்களோ அவங்களாம் ஐஓஎஸ் பக்கம் போயிருக்கலாம். அதே மாதிரி யாருக்கெல்லாம் ஐஓஎஸ் போர் அடிச்சதோ அவங்களாம் ஆண்ட்ராய்ட் பக்கம் வந்திருக்கலாம். ஒருவேளை கஸ்டமைசேஷன் அப்படிங்கிற நேமோட யாராவது வந்துருந்தீங்களா? சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸிங்க, ஏன்னா அந்தளவுக்கு நல்ல டீல்லாம் போயிட்டு இருந்தது. ஐஃபோன் 11 30,000 கிடச்சிது. அது 64 GB இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் 128 GB கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு S20 FE, Pixel 6a, அப்புறம் S21 FE, இன்னும் நிறையா ஃபோன்ஸ், ஐக்கு ஏகப்பட்ட லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்கும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அதே மாதிரி ஐஃபோன், அதாவது ஐஃபோன் யூசர்ஸ் ஆண்ட்ராய்ட் பக்கம் வரதுக்கான ஆப்ஷனும் ஹெல்த்தியாக இருந்தது. ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் ஆப்பிள் டிவைஸ், அதாவது ஐஃபோனுக்கு போகிறதுக்கான ஆப்ஷன்ஸுமே ஹெல்த்தியாக இருந்தது. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களோட மீடியா கண்டென்ட்டை கூட மைக்ரேட் பண்ணிட்டு போயிடுவீங்க. கஷ்டப்பட்டு அப்படி இப்படி ஒப்பேத்தி மைக்ரேட் பண்ணிடுவீங்க. ஈவன் உங்கள் கான்டாக்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண முடியும். ஐக்ளவுடில் இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த சப்போர்ட்லாம் வச்சு நீங்கள் அந்த லேயர்லாம் கிரியேட் பண்ணி போயிருப்பீங்க. ஆனால் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை, வாட்ஸ்அப். ஸோ இந்த வாட்ஸ்அப்பை மைக்ரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் வாங்கினதே ஒரு பக்கம் செலவு. இதில் வாட்ஸ்அப் டேட்டாவை வந்து ஐஃபோன்லேருந்து ஆண்ட்ராய்டு, இல்லாட்டி ஆண்ட்ராய்டில் இருந்து ஐஃபோன் மைக்ரேட் பண்ணுறதுக்காக செலவு பண்ணதாலே கிடையாது. நீங்கள் உட்காந்துருக்க ராகவன் செலவு பண்ணேன், நான் செலவு பண்ணேன், அசோக் செலவு பண்ணான். ஸோ நம்ம சர்க்கிள்லேயே நிறைய பேர் செலவு பண்ணாங்க. அந்த டாக்டர் ஃபோனோ அந்த ஒன்றர் ஷேர் அந்த அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணி தான் ட்ரை பண்ணோம். அதுலேயும் நிறைய காம்ப்ளிகேஷன் உண்டு, அவ்வளோ ஈஸியாலாம் நடக்கலை, நிறைய தடவை எரர்லாம் வரும். சில சமயங்களில் வந்து நீங்கள் மைக்ரேட்டே பண்ணி முடிச்சிருக்க மாட்டீங்க, உங்களோட லைசன்ஸில் ஒரு தடவை நீங்கள் மைக்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கே போய் சண்டை போடுறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்தது. ஸோ வாட்ஸ்அப் டேட்டா மைக்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்ட்ராய்ட்லேருந்து ஐஃபோனுக்கு நீங்கள் பண்ண முடியும். மூவ் டு ஐஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிட்டு அழகாக அந்த ப்ரொசீஜர்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐராபின் ப்ரோ இருக்கார் இல்லையா, அவரோட சேனலில் போய் வீடியோ பாருங்கள், அவர் ஆல்ரெடி போட்டிருக்காரு. ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இப்போ ஐஃபோன்லேருந்து ஆண்ட்ராய்டு அப்படின்னு வரும்போது உங்ககிட்ட சாம்சங் டிவைஸோ இல்லாட்டி பிக்சல் டிவைஸோ இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். ஒரு சாம்சங் டிவைஸ்னா இப்போ பாருங்களேன், நிறைய பேர் S20 FE வாங்கிருக்கலாம், இல்லாட்டி S21 FE வாங்கிருக்கலாம். அதே மாதிரி பிக்சல் டிவைஸ்னு வரும்போது Pixel 6a வாங்கிருக்கலாம். ஸோ இந்த டிவைஸ்க்கு நீங்கள் மூவ் பண்ணுறது என்ன பண்ணணும் அப்படின்னும்போது, ஃபர்ஸ்ட் உங்கள் ஐஃபோன் இருக்கு பார்த்தீங்களா, ஐஃபோனில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்கன்னா சேட் செட்டிங்ஸில் சேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சேட் செட்டிங்ஸ்க்குள்ளே போனீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து மூவ் டு ஆண்ட்ராய்ட் சேட் பேக்கப் பண்ணுற ஆப்ஷன்லாம் இருக்கிறது இல்லையா, அந்த இடத்துல இருக்கும். நீங்கள் அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக லுக்கிங் ஃபார் ஆண்ட்ராய்ட் ஃபோன் மாதிரி வரும், ஒரு 3D QR மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அந்த கோடை வந்து நம்ம ரீட் பண்ணணும், ஓகேயா? ஸோ இப்போ ஐஃபோனில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பேக்கப் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், ஆண்ட்ராய்டில் இருக்கிறத ஐஃபோனுக்கு கொண்டு போகிறீங்கன்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐஃபோன் வாங்கின குஷி லால் அப்படி இருப்பீங்க நீங்கள், நல்லா ஜாலியாக இருப்பீங்க. டேரெக்டாக உள்ளே போவீங்க, டக்குன்னு இந்தியா ரீஜன் நான் சூஸ் பண்ணிட்டு, ஓகே ஐக்ளோட் டேட்டா, ஓகே ஐக்ளோட ஐடி, ரைட்டு, நெக்ஸ்ட் ஓகே ஃபேஷன்லா, ஏ ஜாலி அப்படின்னு சிரிச்ச முகமாக எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே ஓடிடுவீங்க. உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும் வாட்ஸ்அப்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நம்ம எப்படி பேக்கப் எடுக்கிறது. எட்ரா அந்த லைட்னிங் கேபிள் நான் சொருகு, அந்த சீட்டை எடுத்து அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனில் சொருகு, கரெக்ட் தான், ஆனால் அப்போலாம் அது ஒர்க் ஆகாது. ஸோ ஒர்க் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, கான்ஃபிகர் பண்ணி உள்ளே போகும்போது உங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு ஆப்ஷன் காட்டும், என்னென்னு பார்த்தீங்கன்னு வைங்க, மூவ் டேட்டா ஃப்ரம் ஆண்ட்ராய்ட், மூவ் டேட்டா ஃப்ரம் அனதர் ஐஃபோன், இல்லாட்டி வந்து செட்டப் அஸ் நியூ ஐஃபோன், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும் தெரியுமா, அந்த இடத்துல வந்து மூவ் டேட்டா ஃப்ரம் ஆண்ட்ராய்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணணும். அதை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஆல்ரெடி மூவ் டு ஐஓஎஸ் ஆப் இருக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா ஸ்மூத்தாக நடக்குங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் அழகாக வந்து உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபோன் இதில் இருக்கிற இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுது, பெர்மிஷன் கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன் வரும். நீங்கள் அதெல்லாம் கொடுப்பீங்க, கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு மூவ் டு ஐஓஎஸ் ஆப் மூலமாக ஹெல்ப்பில் நீங்கள் வந்து என்னென்னலாம் மூவ் பண்ணுன்றது நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஃபோட்டோஸ், வீடியோஸ், அதேமாரி வாட்ஸ்அப் டேட்டா இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக சூஸ் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அங்கே போயிடும். ஸோ இது வந்து ஐஓஎஸ்ல நடக்கிற விஷயம். இதை பற்றி தெளிவாக பார்க்கணும்னா ஐராபின் ப்ரோவோட வீடியோ போய் பாருங்கள், அவர் சேனலில் வீடியோ போட்டிருக்காரு. இதே ஐஃபோன்லேருந்து ஆண்ட்ராய்ட் போகிறீங்க இல்லையா, அதுக்கு தான் இப்போ நம்ம சேனலில் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்க போகிறீங்க. ஏன்னா நான் என்ன பண்ணேன்னா, 10Sல இருக்கிற டேட்டாவை அப்படியே நான் Pixel 6a மூவ் பண்ணேன். ஸோ அது எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10Sஐ ஓப்பன் பண்ணுறது, 10Sல வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறது, வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்கன்னா செட்டிங், செட்டிங்ஸில் போனீங்கன்னா சேட் செட்டிங்ஸ், சேட் செட்டிங்ஸில் மூவ் டு ஆண்ட்ராய்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுக்குறீங்க. நான் என்ன பண்ணேன்னா, தெளிவாக பிக்சல் ஃபோனை செட்டப் பண்ணும்போதே மூவ் டேட்டா ஃப்ரம் ஐஃபோன் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணேன். நான் மோஸ்ட் எடுத்தது பீரோல் பார்த்தீங்களா, அதனால் என்ன பண்ணேன்னா வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஃபோட்டோஸ் வந்து நான் பேக்கப் எடுத்துக்கிட்டேன். ஃபோட்டோஸ் பேக்கப் எடுத்ததில் மட்டும் இல்லாமல் மற்ற டேட்டாஸ், இதர டேட்டாஸ், அதாவது வாட்ஸ்அப் இந்த மாதிரியான விஷயங்களும் பேக்கப் எடுக்கிறதுக்காக, அதாவது ஐஃபோனில் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த அப்ளிகேஷன் முதற்கொண்டு எல்லாமே நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் அப்படியே ரெப்ளிகாவாக ப்ளே ஸ்டோரில் இருக்கும் பட்சத்தில் அது எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இது எல்லாமே நான் வந்து என்ன பண்ணேன், அப்போது பிக்சல் சிக்ஸே வந்து 10Sலேருந்து அப்படியே செட்டப் பண்ணுற மாதிரி கொண்டு போனேன். கொண்டு போய் நெக்ஸ்ட் உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் டேட்டா பேக்கப் பண்ணுற ப்ரொசீஜர் போச்சு. ஸோ இப்போ நான் வாட்ஸ்அப் டேட்டாவை அங்கேருந்து இங்கே மூவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஐஃபோன் என்ன பண்ணுதுன்னா, வாட்ஸ்அப் டேட்டாவை மூவ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணோம், ப்ரிப்பேர் பண்ணோம். ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த டேட்டாவை அங்கேருந்து இங்கே மைக்ரேட் பண்ணோம்.
ஸோ இப்போ அந்த டேட்டா அப்படியே மைக்ரேட் ஆகும். மைக்ரேட் ஆகிறதுக்கு வந்து நீங்கள் பார்ப்பீங்க, பார்த்து அந்த ஆப்ஷன்லாம் அப்படியே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க வைங்க. கொடுத்ததுக்கப்புறமா வாட்ஸ்அப்பில் வந்து என்ன பண்ணுன்னா லுக்கிங் ஃபார் அ லோக்கல் பேக்கப் மாதிரி அது சூஸ் பண்ணி அந்த பேக்கப் வந்து ரீஸ்டோர் பண்ணும். ரீஸ்டோர் பண்ணதுக்கப்புறமா உங்கள் பேர் இருக்கும், நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து உள்ள போகும்போது உங்களுக்கு லேட்டஸ்ட் அதாவது ஐஃபோனில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த சாட்டு மீடியா எல்லா டேட்டாவுமே இங்கே அப்படியே மைக்ரேட் ஆகிருக்கும். ஸோ எந்த இஷ்யூவும் இல்லாமல் அழகாக ஓப்பன் ஆகும். கடைசியாக நீங்கள் அங்கே என்ன சேட் பண்ணிங்களோ அது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ நோ இஷ்யூஸ், ரொம்ப ஈஸியாகவே நடக்குங்க, காம்ப்ளிகேஷன் எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல மிஸ்டேக் ஆகிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. ஒன்றையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பொறுமை தேவை. கடலிலும் பெரிதுனாலும் பரவாயில்ல, நீங்கள் அதில் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். காரணம் என்னன்னா உங்களோட ஃபோனோட ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது என்னன்னா சம்டைம்ஸ் வந்து உங்கள் ஃபோன் வந்து ஐஃபோன் 10 10s இந்த மாதிரியான ஃபோன் வந்து பேட்டரி நிற்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா லோ பவர் மோடு இந்த மாதிரி எதாவது எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னு நீங்கள் பவர் சேவர் மோட்லாம் ஆட்டோமேட்டிக்காக அது அடிக்கடி ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் ஆக ட்ரை பண்ணுவோம், அதாவது ஸ்க்ரீன் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் ஆப்பை ரெஸ்ட்ரிக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் லாக் ஆனதுமே இருக்கிற டாஸ்க்கெல்லாம் கில் பண்ணி விட்டுரும். அப்படிலாம் ஆச்சுன்னா திரும்ப முதல்லருந்து பண்ணணும். அதனால் அது கொஞ்சம் உசாராக இருங்க, அந்த ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த அரை மணி நேரமாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு மணி நேரமாக இருக்கட்டும் அது டிபெண்ட்ஸ் ஆன் உங்கள் வாட்ஸ்அப் டேட்டா சைஸ் தான். உங்கள் வாட்ஸ்அப் டேட்டா எவ்வளோக்கு எவ்வளோ பெருசோ அதுக்கேற்ற மாதிரி டைம் அதிகமாக இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் நிறுத்தி நிதானமாக கேர்ஃபுல்லாக ரெண்டு ஃபோனையும் பக்கத்தில் அப்படியே டேபிளில் வச்சுக்கிட்டு ஸ்க்ரீன்லாம் ஆஃப் ஆகாமல் அதை அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பக்காவாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் மொத்த டாஸ்க்கும் முடிஞ்சிடும். ஓகேயா? ஸோ நீங்கள் அழகாக அதை ட்ரை பண்ண முடியும். நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. இனிமேல் நீங்கள் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் போகணும்னு அவசியம் இல்லை. அதே சமயம் ஆண்ட்ராய்டில் யாரெல்லாம் இது ஈஸியாக பண்ண முடியுதுன்னு பார்க்கும்போது சாம்சங் டிவைஸ் கூகுள் டிவைஸ் தான், இவங்க ரெண்டு பேரால் தான் ஈஸியாக பண்ண முடியுது. மற்றதெல்லாம் வந்து எந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிள் எனக்கு தெரியல, ரொம்ப ஈஸியாக பண்ண முடியுதான்னு எனக்கு தெரியல. நீங்கள் யாராவது வந்து ஆண்ட்ராய்டில் மற்ற ஃபோன்ஸில் இதே அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஷாமி ஃபோனில் நான் பண்ண முடியும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக இன்ஸ்டால் ஆச்சு. இல்லை நான் வந்து ஐக்கு ஃபோனில் பண்ணேன், விவோ ஃபோனில் பண்ணேன், ஓப்போ, ஒன் ப்ளஸ், ரியல்மி எதில் பண்ணியிருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் கேட்குறேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதில் வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாதிருக்கோம். சிவபரணி, பார்க்கலாம் வாட்ஸ்அப் டேட்டா மைக்ரேஷன் எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குல்ல. இந்த வாட்ஸ்அப் உதவியும் டெலிகிராம் எவ்வளோ ஈஸியாக இருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. என்னடா வாட்ஸ்அப் நீ வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. என்ன ராமலிங்க மாலையே பார்க்க முடியல, எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி அதோ அதோ மிட்சுபிஷி சௌபாக்யா.